ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. நேற்றுக்கு வீடியோ போடுறதில்ல, சாரி. ஸோ இன்னைக்கு தான் வீடியோ போடுறேன். ஏன்னா 23வது நாள் டயட்டும் 24வது நாளும் சேர்த்து தான் நான் போட போகிறேன். ஏன்னா கொஞ்சம் எடிட் பண்ண முடியல, நிதிஷப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுனால கொஞ்சம் ஃபுல்லாக ஒர்க் போயிட்டு இருந்தது. காலைல 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 8 மணி வரைக்கும் அந்த ஒர்க் போனதுனால வீடியோ எடிட் பண்ண முடியல, போட முடியல. பட் நிதிஷப்பா வந்து 24வது நாள் வந்து ஓரளவுக்கு டயட் ஃபாலோ பண்ண, எக்ஸசைஸ் தான் எங்களால் சரியாக ஃபாலோ பண்ண முடியல, டயட்டை ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ 2 நாளுக்குரிய டயட் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரி வாங்க, என்னென்ன ரொட்டீன் அப்படின்றது பார்க்கலாம். 23வது நாளோட ரொட்டீன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நிதிஷப்பாவோட வெயிட் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இன்னைக்கு வெயிட் நல்லாவே கூடிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நிதிஷப்பாவுக்கு 82.750 கிராம் இருந்தது, 83.50 கிராம் காமிக்குது. கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு 300 கிராம் கூண்ண மாதிரி காமிக்கு. இது வந்து கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா குக்கிங் ஃபுட் ஒரு கண்டினியூவா 2-3 நாள் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வெயிட் கெயின் அப்படின்றது இருக்க தான் செய்யும். ஒரு சில சமயம் நீங்க பழங்களா எடுக்கிறது, அந்த ஃபாஸ்டிங் இருந்துட்டு அதுக்கப்புறம் குக்கிங் ஃபுட் எடுத்தீங்கன்னா வெயிட் ஏறதான் செய்யும். நிதிஷப்பா வெயிட் ஏறணுன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வெயிட் ஏறணுன்னு இன்னைக்கு அவங்க சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நான் ஒன்லி ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன்ப்பா, எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. என்னன்னா வெயிலுக்கும் அதுக்கும் தாகம் தான் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க ஃப்ரூட்ஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு நான் டயட்டில் இருக்கேன் அப்படின்றது தெரியலை. ஸோ அது அவங்களுக்கு கன்வீனியண்டாக இருக்கிறதுனால அவங்க அதையே ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. சரி வாங்க, இன்றைக்கி நிதிஷப்பாவோட ரொட்டீன் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். நிதிஷப்பா காலையிலே சைக்கிளிங் போயிட்டாங்க, நான் வந்து ஈவினிங் சைக்கிளிங் போனேன். என்ன இன்னைக்கு ரெண்டு பேருமே வீடியோ எடுக்கல, அதுக்கு பல மேப்பையும் எங்களோட கலவரி பேனிங் போட்டுடலாம் அப்படின்ட்டு தான். அவங்க வந்து 12 கிலோமீட்டர், நான் வந்து 14 கிலோமீட்டர். கிட்டத்தட்ட நான் வந்து சைக்கிளிங் 500 கலோரி குறைச்சிட்டேன். ஈவினிங்ல தான் நான் சைக்கிளிங் போனேன், அதுல வந்து எனக்கு வந்து 502 கலோரி வந்திருக்கு. நிதிஷப்பாக்கு 472 கலோரி வந்திருக்கு. தேர்ட் பீரியட்ல கலோரி பேனிங் அப்படின்றது 500 சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ 30 கலோரி கம்மியா இருக்கு, அதுக்கு கண்டிப்பா நீங்க எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நிதிஷப்பாட சொல்லியிருந்தேன். அப்படின்னாதான் வந்து வெயிட் லாஸ் அப்படின்றது கரெக்டா இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல ஒன்னு போல ஒரே நாள் பண்ண மாதிரியே பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணணும். அது வெயிட் லாஸில் ரொம்ப முக்கியம். ஸோ நானும் நிதிஷபம் சைக்கிளிங் அப்படின்றது ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் காலையில் நிதிஷபம் சாப்பிட்றது அப்படின்றது 9:30-9:30 மேலே ஆயிடுறதுனால ஒரு 8:30 வந்து சரி நானும் கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஸோ பசங்களோட சேர்ந்து ஒரு 8 மணிக்கு அவங்க எல்லாம் சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. பசங்களே எந்திரிச்சிட்டதுனால அவங்க கூட சேர்ந்து அவரை எல்லாம் சேர்ந்து ஃபுல் பாடி ஒர்க் அவுட் தான். அப்பப்போ லைட்டாக ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருக்கிறத ஒரு 1/2 hour பண்ணாங்க. அதில் வந்து அவங்க ஒரு 100-150 கலோரி வந்து பேன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஈஸி தான், ஒரு 1/2 hour எக்ஸசைஸ் பண்ணாலே நல்ல கலோரி பேனிங் இருக்கும். ஸ்டார்டிங்கில் எடுத்தனையுமே 1 hour பண்ணிடாதீங்க, தொடை வலிக்கும், பாடி பெயின் பயங்கரமாக இருக்கும். அதனால் அவங்க ஜஸ்ட் ஒரு 1/2 hour ஃபுல் பாடி ஒர்க் அவுட், ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருக்க ஃபுல் பாடி ஒர்க் அவுட் தான் பண்ணாங்க. அதாவது ஜூன் மந்த் எக்ஸசைஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பண்ணால் நம்ம வந்து பசங்களை பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் பண்ணவே மாட்டாங்க. நம்ம பண்ணும்போது எல்லா வகையும் சேர்ந்து பண்ணுவாங்க. அவரையும் சேர்ந்து பண்ண விடாமல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. ஒரு ஜாலியாக ஃபன்னாக தான் போயிட்டு இருந்தது எக்ஸசைஸு. ஸோ ரொம்ப ஹெவியாக சீரியஸாக பண்ணாலுமே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அவங்க சரி பசங்க லீவில் இருக்கிறனால நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கோங்கன்னு விட்டுட்டேன். நான் வந்து காலையில் 6 மணிக்கு எப்பயும் போல் அவங்க சைக்கிளிங் போகும்போது நான் யோகா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி யோகா அப்படின்றது 22 தடவை சூரிய நமஸ்காரம் பண்ணேன். ஸோ அவ்வளோதான் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் சமைக்க போயிட்டேன். பண்ணுறது அப்படின்றது பொசிஷனை கரெக்டாக வச்சு பண்ணுங்கள். எனக்கு வந்து கொஞ்சம் சூரிய நமஸ்காரம் ஃபாஸ்ட்டாக பண்ணி பழக்கம் இல்லை. நான் ஒவ்வொரு ஆசனமும் 10 நிமிஷம் ஹோல்ட் பண்ணி பழக்கப்பட்ட ஆளுனால கொஞ்சம் எனக்கு அந்த ஒவ்வொரு ஆசனமும் அப்படியே நின்று நிதானமாக பண்ணுற மாதிரி தான் வருது. இன்னும் கொஞ்சம் எனக்கு ஃபாஸ்ட் வரல, மேபி 2-3 நாள் செஞ்சோம்னா வந்துடும் நினைக்கிறேன். இன்றைக்கி நான் பண்ண சூரிய நமஸ்காரம் கவுண்டிங் வந்து 22 தான். 8 மணிக்கு எடுக்கிறது பப்பாளி பழம் தான் ஜூஸாக எடுக்கிறேன். சுக்காவாசி பப்பாளி பழம்னா காவாசிக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். வேறு எந்த விதமான சுகர் எதுவுமே போட்டுறாதீங்க. முடிஞ்சால் கொஞ்சமாக உப்பு 4 மிளகும் போட்டு தான் அரைச்சிருவேன். ஸோ நான் வந்து 8:30 அந்த மாதிரி எடுத்துக்குவேன். நிதிஷப்பாக்கு 9 மணிக்கு கொடுக்குறது தான். வேலைக்கு போகிறோம்க்கா, அதனால் ஜூஸ் அப்பப்போ போட முடியல, போட்டு வச்சு யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. ஸோ இன்றைக்கி போட்டு வச்சிங்கன்னா இன்றைக்கி மத்தியானம் சாயந்தரம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் உள்ளே வச்சிங்கன்னா வெளியே எடுத்து ஒரு 1.5 மணி நேரம் ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த கூலிங் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் தான் எடுத்து யூஸ் பண்ணணும். ரொம்ப நாள் 2-3 நாளைக்கெலாம் வந்து ஜூஸை வச்சு யூஸ் பண்ணாதீங்க. ஸோ உடனே குடிக்கிறது பெட்ரு. பட் ஆனால் வேறு வழி இல்லை, வேலைக்கு போகிறோம் அப்படின்றவங்க 1 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க வச்சுருந்து. அதுக்கு மேலே யூஸ் நான் 8 மணிக்கு நான் எனக்கு ஜூஸ் போடும்போது சேர்த்து நிதிஷப்பாக்கு போட்டு வச்சுருவேன். ஆனால் வெளியே தான் வச்சுருப்பேன், உள்ளெலாம் வைக்க மாட்டான். அவங்க வந்து 9 மணிக்கு குடிக்க கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டாக இன்றைக்கி நாங்கள் எடுத்துக்கிறது பப்பாளிப்பழ ஜூஸ் தான். பப்பாளிப்பழ ஜூஸே எனக்கு பயங்கர ஃபீலிங்காக இருந்தது, அந்தளவுக்கு பசிக்கலை. அதனால் ஒரு 9:30 வந்து கருப்பு திராட்சை தான் எடுத்துக்கிட்டேன். இது ஒரு 300 கிராம் இருக்க அளவுக்கு எடுத்துட்டேன். கொட்டை இருக்க திராட்சை எனக்கு வந்து எப்பவுமே பன்னீர் திராட்சை தான் ரொம்ப பிடிக்கும், க்ரீன் கலர் திராட்சையோடைய. அதனால் நான் எப்பவுமே வந்து பன்னீர் திராட்சை தான் எடுத்து சாப்பிடுவேன். ஸோ 2வது மீலாக நான் எடுத்துக்கிறது ஒரு 300 கிராம் வந்து கொட்டை இருக்க பன்னீர் திராட்சை தான் எடுத்துக்கிறேன்.
காலையில டிஃபன் நித்திஷப்ப எடுக்கிறது, மணி வந்து 9:40 ஆகுது. உளுந்தங்கஞ்சி தான் எடுத்துக்கிறாங்க, ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு உளுந்தங்கஞ்சி எடுத்திருக்காங்க. 400 ml 300 ml வரும், அதுக்கப்புறம் 100 ml வந்து தயிர் மாதிரி எடுத்துருக்குது, ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் எடுத்துக்காங்க. லைட்டா உப்பு போட்டு எடுத்துக்கிறது. இது கலோரி பாத்தீங்கன்னா உளுந்த பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட தான் வரும், அதனால 500 கலோரி வந்துடும் ஒரு பெரிய கிளாஸ்க்கே. அதுக்கப்புறம் ஒரு ஆம்லேட், வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு ஆம்லேட் எடுத்துக்காங்க. முளைக்கட்டின பச்சை பயிர் வந்து 50 கிராம் கிட்ட எடுத்திருக்காங்க. ஸோ மார்னிங் டிஃபன் அவங்க எடுக்கிறது உளுந்தங்கஞ்சியும் ஆம்ப்ரேட்டு பச்சை பயிர் தான் எடுத்திருக்காங்க. இதுவே கலோரி வந்து நம்ம 1100 சம்திங் எடுக்கும்போது இது எல்லாம் சேர்ந்தே கலோரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 கலோரி வந்துடும். அதனால மத்தியானம் சாயந்தரத்துக்கு பழங்கள் எடுக்கிற மாதிரி தான் வரும். ஸோ கொஞ்சம் வெயிட் கூடி இருக்கிறதுனால அவங்க மத்தியானத்துக்கும் சாயந்தரத்துக்கும் பழங்கள் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. ஃபர்ஸ்ட் மீல் மட்டும் நான் ஹெவியாக எடுத்துக்கிறேன்ட்டாங்க. உளுந்து குடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 6 மணி நேரத்துக்கு நம்மளுக்கு பசிக்கவே பசிக்காது. எப்போ பசிக்குதோ அந்த சமயத்தில் நீங்கள் பழங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு அவங்க எடுக்கிற மீல் அப்படின்றது உளுந்தங்கஞ்சி தான். மணி 11:30 ஆகுது. நான் கடைசி மீலாக எடுக்கிறது அடதோசை தான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். தோசைமாவு இருந்ததுனால அடதோசையை எடுத்துக்கிறேன், வேறு எதுவும் எடுக்கல. என்னென்ன நல்லா பருப்பு, நிறையா பருப்பு போட்டு அடதோசை எடுத்துக்கும் போது நல்லா ஃபில்லிங்காக இருக்குது. எனக்கு சாயந்தரம் வரைக்கும் பசிக்கவே இல்லை, நேற்று டயர்டும் ஆகலை. ஸோ ஃபுல் டே வந்து நல்ல ஃபில்லிங்காக இருந்ததுனால சரி இன்னைக்கு அடதோசை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு தான் அடதோசை 2 தோசை எடுத்துக்கிறேன். தொட்டுக்கிறதுக்கு இன்னைக்கு கீரை செய்யலை, பசங்களுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்யணுனால ஒரு முட்டை எடுத்திருக்கேன். நான் வந்து சாம்பார் தான், சாம்பார் வந்து 150 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன் பருப்பாகவும். ஸோ லாஸ்ட் மீலாக நான் எடுக்கிறது வந்து இதுதான். நிதிஷப்பா மதியான சாப்பாடுக்கே கிட்னி பழம் எடுத்துக்கிறேன்ட்டாங்க. இது வந்து ரொம்ப சின்ன கிட்னி பழம் தான், அதனால இது அப்படியே எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. வெயிலுக்கு அவங்களால இந்த கிட்னி பழம் அப்படின்றது நல்லா பழுத்துருச்சு. நாங்கள் சாப்பிடும்போது இந்த சீடோடு இந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இதையும் சேர்த்து தான் சாப்பிட்டு மென்னுட்டு துப்பிடுவோம். இது நல்லா இனிப்பாக இருக்கும். இந்த இடம் தான் செம, இந்த இடத்த கம்பேர் பண்ணும்போது இந்த இடம் தான் ரொம்ப இனிப்பாக இருக்கும். நல்லா பழுத்துருச்சு, அந்த மனமே சூப்பராக இருக்குது கிட்னி பழத்தோட மனமேவும். ஸோ நித்திஷப்பா 12 மணிக்கு கரெக்டாக எடுக்கிறாங்க. மணி வந்து 2 ஆகுது. ஸோ செவ்வாழை பழம் ரொம்ப பழுத்துருச்சு, அதனால் நிதிஷாபாவும் நிதிஷையும் ஆளுக்கு ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. பசி வந்து லைட்டாக இருந்த மாதிரி இருந்தது. மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு போயிட்டோம்னா அந்த டயர்ட் தெரியாது அப்படின்னாரு. சரி, செவ்வாழைனா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், ஒரு 2 ஹவர்ஸுக்கு வந்து நம்மளுக்கு பசிக்கவே பசிக்காது, அந்த அளவுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். நிதிஷும் ஸ்கேட்டிங் கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு செவ்வாழை பழம் எடுத்து சாப்பிட்டுட்டு தான் போவான். டெய்லி ஒரு செவ்வாழை எடுத்துக்கலாம் வீட்டில் லாஸுக்கு. வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்றவங்க 2-3 செவ்வாழை கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். டெய்லி ஒரு வாழைப்பழம் வெயிட் லாஸில் எடுத்துக்கோங்க, எந்த வாழை பண்ணாலும் ஓகே தாங்க. மணி 4:30 ஆகுது. நித்திஷப்பா கடைசியாக எடுக்கிறது வாட்டர்மெலன் தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ வாட்டர்மெலன் ஃபீஸ் போட்டு எடுத்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 400 கிராம் இருக்க அளவுக்கு இருந்தது. நான் சீப்பாக வெட்டி வச்சிருந்ததுனால அவங்க தான் வெட்டி அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சில சமயம் அப்படியே அந்த தோலோடே இருக்கும் இல்லையா, அந்த பீஸ் வச்சுருந்தோம்னா அப்படியே சாப்பிட்டுவாங்க. சில சமயம் வந்து வெட்டி பீஸாக வச்சுருந்தோம்னா அப்படி சாப்பிடுவாங்க. அவங்க கடைசியாக எடுக்கிறது வாட்டர்மெலன் தான். வாட்டர்மெலன் அப்படின்னாலே எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ஃபேவரெட்னு சொல்லிடலாம். ஸோ அந்த சீசன் முடிகிற வரைக்கும் எங்கள் வீட்டில் டெய்லி வந்து வாட்டர்மெலன் வாங்கிடுவோம். வாரத்தில் 2-3 பழம் வாங்குற மாதிரி இருக்குது. பட் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வாட்டர்மெலன், அதுவும் அந்த சீசனுக்கு சாப்பிடுங்க. எப்பயுமே நான் சொல்கிறது என்னென்னா சீசனுக்கு கிடைக்கிற சீசன் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வாங்குங்க. அதுதான் நம்மளுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, கேன்சரோ உடலில் எந்த விதமான பாதிப்பும் வராமல் தடுக்கிறதுக்கு பழங்கள், அதுவும் சீடு இருக்க பழங்களை யூஸ் பண்ணுங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மணி 7 ஆகுது. நான் இன்னைக்கு கடைசியாக எடுக்கிறது ஃபேட் கட்டு ட்ரிங்க் தான் எடுக்கிறேன். இன்னைக்கு என்னோட யோகா அண்ட் டயட் அண்ட் எக்ஸசைஸ் நான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எதையுமே விடாமல் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்க, அப்படின்னா தான் நல்ல ரிசல்ட் வரும். 24th day மார்னிங்ல நித்திஷப்பாவோட வெயிட்டு 82.90 கிராம் இருந்தது. அதுக்கு முந்தின நாள் வந்து ஒரு 300 கிராம் கூட இருந்தது, 83.50 வந்து இருந்தது. ஸோ அதனால அவங்க பழங்கள் எடுத்துக்கிட்டாங்க. அன்னைக்கு திரும்பவும் பழைய வெயிட் அப்படின்றது 82.90 வந்திருக்கு, ஒரு 150 கிராம் வந்து குறைஞ்சி காமிக்குது. ஒரு சில சமயங்கள் வந்து ஒன்று போலயே வெயிட் குறைஞ்சிக்கிட்டே வராது, கூட தான் செய்யும். நம்ம தான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸ் டயட்டை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம வெயிட் லாஸ் அப்படின்றது கண்டினியூ பண்ணிக்கலாம். இன்னைக்கு ரொட்டீன் அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். மார்னிங்கில் ஃபஸ்ட்டாக எடுக்கிறது கிட்னி பழ ஜூஸ் தான் 2 பேர் எடுத்துக்கிட்டோம். ஒரு 8 மணி இருக்கும் நான் கிட்னி பழ ஜூஸ் போடும்போது. ஸோ கிட்னி பழத்தில் எந்த விதமான சுகரும் ஆட் பண்ணாதீங்க. கிட்னி பழத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்ப்பேன், எதுவுமே கிடையாது. அப்படி நல்லா ஃபுல்லாக அடித்து சார் எடுத்து குடிக்க வேண்டியதுதான். காலையில் மணி வந்து 9:30 இருக்கும். நித்திஷப்பா பொங்கல் சாம்பார் சட்னி வச்சு தான் சாப்பிட்டாங்க. நானும் பொங்கல் சாப்பிட்டேன், பட் ஆனால் என்னால் இருக்க முடியல. வீட்டில் கெஸ்ட்டு அப்படின்ற போது நம்மளால் வீடியோ எடுக்க ஒரு மாதிரி சங்குஜமாக இருக்குது, என்னன்னு தெரில. ஒரு 2 வேளையே ரைஸ் பேஸ்டு உணவுகள் நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு வெயிட் லாஸ் இருக்கும், ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒரு சிலருக்கு அந்த வெயிட் லாஸ் அப்படின்றது இருக்காது, கூடும் குறையும் இல்லைன்னா ஸ்டபனாக அப்படியே ஒரே வெயிட்டாக தான் காமிக்கும். பட் வேறு வழி இல்லை. ஒரு சில சமயங்கள் வந்து நம்ம வெளியே போயிட்டாலோ இல்லை வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாலோ நம்ம வந்து சாப்பிட்ற மாதிரி தான் வந்துருது. 11:00 to 11:30 நான் வந்து இளநி வாங்கிட்டு வந்தாங்க. நித்திஷும் நித்திஷப்பாவும் அங்கே இளநி கடையில் இளநி குடிச்சிட்டாங்க. நான் எனக்கு இங்கே வீட்டில் வாங்கிட்டு சொன்னான்.
நல்லா பெரிய இளநீ தான். இளநியோட ரேட்டு வந்து 50 ரூபா தான், குறையவே இல்லை. ஆனால் சைஸு தான் கொஞ்சம் குறைஞ்சி தண்ணியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெயிலுக்கா என்னன்னு தெரில. பட் இன்னைக்கு வாங்கினது நல்லா தண்ணி இருந்தது, சூப்பர் காய், அருமையாக இருந்தது. ஒரு இளநீ குடிச்சிட்டாலே பயங்கர ஃபீலிங்காக இருக்கும். மத்தியான சாப்பாடு அப்படின்றது நம்மளுக்கு எடுக்கணும்னு அப்படின்னு தோணவே தோணாது. அந்தளவுக்கு நல்ல பெரிய இளநியாகவே இருந்தது, தண்ணி நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. மத்தியான சாப்பாடு 1 மணிக்கு நிதிஷா படுக்கிறது சாதம், காளான் குழம்பு தான் வச்சுருந்தேன். காளான் உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வாழைக்காய் புட்டு மாதிரி செஞ்சுட்டு கீரை, கீரை பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், அது கூட சேர்ந்து நிதிஷா பண்ணிக்கு ஒரு அப்பளமும் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நான் சாப்பிட்டது, நானும் மத்தியானம் சாப்பிட்டேன் சாதம், பட் ஆனால் எடுக்கலை, எல்லோரும் இருந்ததுனால எடுக்கலை. ஸ்நாக்ஸ் வந்து 4 மணிக்கு வாட்டர் மெலன் இருந்தால் நிதிஷ்க்கும் அவங்க அப்பாவுக்கும் தான் கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணி கொடுத்தது தான், ரொம்ப வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸ் போயிட்டாங்க. ஆஃபீஸில் வந்து பிளாக் டீ மாதிரி, ஸோ பிளாக் டீனா அது லெமன் டீ, லெமன் ஃப்ளேவர் இருக்கும் போலுக்க வெண்ணி தண்ணியில் அந்த பேக்கை மிக்ஸ் பண்ணி அப்படியே குடிச்சிக்கலாம், அங்கே நிறையா ஃப்ளேவரில் நிறையா இருக்கும் போலுக்க. அதுதான் அவங்க வந்து ஈவினிங்கில் எடுத்துக்கிட்டே நாங்கள் இருந்தாலும் சாயந்தரம் ஆஃபீஸ் போயிட்டாலே அங்கே கேண்டீன் இல்லைன்னு சொல்லி வெளியே போவாங்க. எனி ஒன் திங்ஸ் வாங்கி சாப்பிட்ருக்கலாம். நாளைக்கு எப்படி வெயிட்டை பார்த்தா தெரிஞ்சிடும், நாளைக்கு வெயிட் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். லாஸ்டா எடுக்கிறது ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான் எடுக்கிறான். நல்லா சூடா, எவ்வளவு சூடா எடுக்கணுமோ அவ்வளவு சூடா எடுங்க. ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா, நம்ம வந்து சூடா சாப்பிடும்போது நம்ம ஃபேட் குறையறதுக்கும் சரி, மெட்டபாலிக் ரேட் மெயினா இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மாதிரி நம்ம குக் பண்ற சாப்பாடுமே அப்ப செஞ்சு சூடா சாப்பிடும் போது அந்த சூடா சாப்பிடுற சாப்பாடு அப்படின்றது சீக்கிரமா செரிமானம் ஆயிருமா. அதனாலதான் வந்து அன்னன்னைக்கு செய்யற ஃபுட்டை அன்னன்னைக்கு சாப்பிடுங்க அப்படின்றத அவங்க சொல்றாங்க. ஸோ அதனாலதான் சூடான சாப்பாடு எடுத்து சாப்பிடும்போது உடனே குளிர்ச்சியான பொருட்களை எடுத்து சாப்பிடாதீங்க. இப்ப வெயில் காலம் அப்படின்னால நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணி வந்து அதிகமா குடிப்போம். அளவுக்கு அதிகமா தண்ணி குடிச்சா கூட ப்ளோட்டிங், அதாவது வயிறு உப்பிச்ச மாதிரி வந்துடும். அளவுக்கு அதிகமா தண்ணியும் குடிக்க கூடாது. ஏன்னா நான் அந்த தப்பு பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தண்ணி குடிச்சுட்டே இருப்பான். ரொம்ப தண்ணி குடிச்சிருவேன் நான் வந்து, எனக்கு சாப்பாடாலாம் வந்து ஒரு முக்கியமாவே நான் கருதவே மாட்டேன். தண்ணி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் தண்ணி தான் நிறைய குடிப்பேன். பட் அதை செய்யவே செய்யாதீங்க, கண்டிப்பா வயிறு வந்து உபீசம் வந்துடும், சாப்பாடு சரியா சாப்பிட முடியாது. அந்த சரிவிகித சத்தான சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னா தண்ணி கூட அளவா தான் குடிக்கணும். சோ நேத்திக்கு வீடியோ போட முடியல, 2 days டயட் தான் இன்னைக்கு வீடியோவா வந்திருக்குது. அதே மாதிரி நாளைக்கு சனிக்கிழமை நிதிஷப்பா வந்து வாட்டர் ஃபாஸ்டிங் தான் இருக்க போறாங்க. சனி ஞாயிறுல தான் அவங்களால இருக்க முடியும் சொன்னதுனால, 5th day ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா வாட்டர் ஃபாஸ்டிங் அப்படின்றது. அதனால அவங்க நாளைக்கு வந்து வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க சனிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை வீடியோ வராது, வாட்டர் ஃபாஸ்டிங்ல அந்த அளவுக்கு ஒன்றும் வீடியோ இருக்காது. திங்கக்கிழமை காலையில எப்பயும் போல ஞாயிற்றுக்கிழமை ஃபாலோ பண்ற வீடியோ, 6th நாள் வீடியோ வந்து உங்களுக்கு திங்கக்கிழமை காலையில வந்துடும். ஸோ சண்டே வந்து எனக்கு ரெஸ்ட் எடிட்டிங்ல இருந்து. நேத்திக்கு வந்து போட்டி போட்டு சைக்கிளிங்கும் எக்ஸசைஸும் செம்மையா பண்ணோம், ஆனா இன்னைக்கு எதுவுமே பண்ணல. ஏன்னா கெஸ்ட் வந்ததுனால காலையில 5 மணிலிருந்து நைட்டு 8:30 வரைக்கும் எங்களுக்கு பயங்கர பிஸியாவே கெஸ்ட் கூட போனதுனால, அங்க அவங்க கூட ஒர்க் பண்றது செய்யறது அதுல இருந்தனால என்னால எக்ஸசைஸ் என்னாலையும் பண்ண முடியல, நிதிஷபாவாலையும் பண்ணல. கண்டிப்பா நிதிஷபாக்கு வெயிட் ஏறும்ன்ற ஒரு பயம் இருக்கதான் செய்யுது. சரி, நான் திங்கக்கிழமை காலையில வாட்டர் ஃபாஸ்டிங் முன்னாடி அவங்க வெயிட் என்ன இருந்தது அப்படின்றத காமிக்கிறேன், வாட்டர் ஃபாஸ்டிங் அப்புறம் என்ன வெயிட் இருந்தது அப்படின்றதையும் காமிக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா, வெயிட்டு கடகடன்னு ஏறிடுச்சு, ஒரு நாள் நம்ம சாப்பிட்டுட்டோம் டயட்ல வெயிட்டு கடகடன்னு ஏறிடுச்சு அப்படின்றது ரொம்ப மனசு ஒரு மாதிரி வருத்தமா இருக்கும். ஐயோ இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டுட்டு டக்குன்னு வந்து ஒரு நாள் நம்ம சாப்பிட்ற நிலமா வந்துருது, வெயிட் ஏறியுது அப்படின்றவங்க, அந்த சமயத்துல அடுத்த 2 நாளைக்கு பழங்கள் ஒன்லி எடுக்கிறது, வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கிறது, அந்த மாதிரி எதையாவது ஒன்று நீங்க மாத்தி செஞ்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களோட நார்மலான டயட் பொசிஷனுக்கு நீங்க வந்துடுவீங்க. ஸோ பயப்பட தேவையில்ல. இன்னொன்று, மனசை உடனே என்ன பண்ணுவோம், சரி போய் தொலைது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிடும், அதுவும் பண்ணாதீங்க. நம்ம டயட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம லைஃப்ல கூட இந்த மாதிரி நிறைய தடங்கள் வரதான் செய்யும், அதை சமாளிச்சு கொண்டு வரதான் டயட், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு நேத்திக்கு இன்னைக்கு எங்களோட ருட்டீன் அப்படின்றது ஓரளவுக்கு, நேத்திக்கு சூப்பராக பண்ண போனோம், இன்னைக்கு ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோ வராது, நாளை கழிச்சு கண்டிப்பாக வீடியோ வந்துருங்க.